ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, த நெக்ஸ்ட் சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு அகாடமிக்கு இன்னைக்கு நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க. எதனால இன்வைட் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அவங்க நம்மளை இன்வைட் பண்ணிருக்கிறாங்க. ஃப்ரீ கிளாஸ் தான், நாம போயிட்டு அதை கத்துக்கிட்டு அவங்க என்னென்னலாம் சொல்லித்தராங்க அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருப்போம். அதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம், ஃபியூச்சர்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கார்டு ஐக்கான் தரேன், நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வாங்க, நமக்கு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 10:00 அங்க ரிசீவ் ஆகணும். நாம கிளம்பி போகும், அங்க போயிட்டு என்னென்னலாம் சொல்லி தராங்க, அதனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம். சேனலுக்கு யாராச்சும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாம போயிட்டு என்ன சொல்லி தராங்க, நம்ம என்ன கத்துக்க போறோம்ன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 1, நாளைக்கு 2, அதுல என்ன சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு அதை பத்தி சொல்றேன். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. எனக்கு போறப்ப என்ன தோணுச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 1 என்ன புதுசா அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. ஃப்ரீ கிளாஸ் வந்து 2 நாள் தான் சொல்லியிருந்தாங்க டியூரேஷன் டேட்டு, அதில் அதில் ஃப்ரீயா அவங்க என்ன சொல்லி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுனே போனேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அந்த அகாடமியை பார்த்துருக்குறேன், அங்கே அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய கோர்ஸ் நடத்துறாங்க. நான் அப்போ கேட்கும் போது அதோட காஸ்ட்லாம் ரொம்ப ஹையா இருந்ததுனால நான் அப்படியே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அவங்களே இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணும் போது அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுமாரி ஃப்ரீ கிளாஸ் நாங்கள் கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படி அவங்க என்ன தான் சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தான் போன இடம் தான் இந்த இடம். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கிளாஸ் 1 என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். அவங்க வந்து இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மாரி கொடுத்தாங்க. அதாவது சோசியல் மீடியானா என்ன, என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அதுல இருந்து எவ்வளவு பேர் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து என்னன்னா, ஃபேஸ்புக்னா என்ன, இன்ஸ்டாகிராம்னா என்ன, யூடியூப்னா என்ன, அதாவது வாட்ஸ்அப்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டீடைல் விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இந்த விஷயத்த பத்தி நான் கவனிக்கும் போது என்ன தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம தப்பா யூஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது சோசியல் மீடியாவில் நம்ம தப்பா யூஸ் பண்ணிருக்கிறோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் சரி, நம்மளுடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய லெவலை நம்ம ஐல வச்சிருந்தா நமக்காக பே பண்றதுக்கு நிறைய கம்பெனி நிறைய பிசினஸ் பண்றவங்களுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அது சின்ன சின்ன வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, சின்னதான ஃபாலோ வச்சிருக்கிற ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, நிறைய ஃபாலோஸ் வச்சிருக்கிற இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, அதிக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற யூடியூபரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் எப்படி பேமெண்ட் ஆகுது, எவ்வளவு தூரம் பே பண்றாங்க ஒரு ஆட்ஸுக்கு ஒரு வீடியோஸுக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தாங்க சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பத்தி. அதுல என்ன எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்த, அதாவது வாட்ஸ்அப்ப நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம், அதுல இருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்ற கூடிய விஷயத்த வரைக்கும் நம்மளுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து நிறைய விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எப்படி ஒருத்தவங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன மாதிரி கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணி போடணும், சோசியல் மீடியா ஃபியூச்சர்ல என்ன மாதிரி எல்லாம் வரப்போகுது, இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது, இதுக்கப்புறமேன்ட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுல நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுல அதாவது கிளாஸ் வந்து எத்தனை மணி தான் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, 10 to 1 வரைக்கும் கிளாஸ் நடந்துச்சு. 3 டாப்பிக்கே கவர் பண்ணாங்க. என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி சொல்லியிருந்தாங்க, த ரூல் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் மீடியா சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. மொத்தம் இன்றைக்கி 3 டாப்பிக்கே கவர் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய விஷயத்த சோசியல் மீடியாவை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. சோசியல் மீடியாவில் சின்ன சின்ன ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணுறதுனாலையும், 1 நிமிஷம் ஒரு ஷார்ட்ஸ் போகிறதுனாலையும், உன்னுடைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தங்க எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்பெனின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், நம்மளோட வந்து ஒரு ப்ராடக்டை அதில் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணலாம், அதை வச்சு எப்படி மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸை பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயம் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதாவது என்னென்ன கலரில் என்னென்ன கம்பெனி பேஸ் பண்ணுறாங்க, அதாவது சில கொக்கோ கோலானா எந்த கலர் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நிறைய கம்பெனி இருந்தாலும் அதில் குறிப்பிட்டா மெயினாக அதில் ஒரு கலரை பற்றி பேஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஏன் அந்த கலர் வந்து உங்களுக்கு கேட்ட உடனே தெரிய வருது, இந்த கலர் சொன்ன பிறகு அந்த பிராண்டிங் பேர் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு சொல்லி அந்த பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி உங்களுடைய மைண்டுக்குள்ளே அவங்களுடைய கலரையும் அவங்களுடைய லோகோவும் அவங்களோட பிராண்டிங்கும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. அதை வச்சு தான் அந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கே இருக்குது. எப்படி அறியாமலேயே எப்படி அந்த சோசியல் மீடியாவை பேஸ் பண்ணி உங்ககிட்ட அந்த கலர் அவங்களோட லோகோ எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க பார்த்தீங்களா, இதுதான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை யோசிச்சு பண்ணணும்,
அது ஏன் இது நான் சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவை நம்ம தப்பு தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம், நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் இதை விட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அது மாதிரி சோசியல் மீடியா பில்ட் ஆகிருக்குதுன்னு கூட சொல்லுவேன். நீங்கள் யாராச்சும் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்குது, ஏன்னா நம்ம வீடியோ இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கண்டென்ட் தேவைப்பட்டுச்சுன்னா சொன்னீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ரோட் மேப் உங்களுக்கு கொடுப்பேன். இதுல இந்த அகாடமியில சொல்லி கொடுத்த விஷயத்துல நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலும் அதுல ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி மாரி ஒன்று சொன்னாங்க, நான் அந்த ஸ்டோரியை வீடியோட கடைசியா சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ் டிசைனிங் பத்தி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதாவது நிறைய கிராஃபிக் டிசைனிங் இருந்தாலும், நிறைய ஆப்ஸ் இருக்குது, அடோபி இருக்குது, நிறைய நமக்கு கிராஃபிக் டிசைனிங் ஆப்ஸ் இருந்தாலும், வெப்சைட் இருந்தாலும், அவங்க வந்து முக்கியமா யூஸ் பண்ற ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா கேன்வா. கேன்வால அவ்வளோ விஷயம் இருக்குது. அதாவது நம்ம எந்த ஒரு இமேஜா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணாலும் சரி, நாம வந்து இங்கிருந்து வேற ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட அந்த ஃபார்ம்ஸ் இருக்காது, அவங்க கிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்காதுன்றதுனால கேன்வால எடிட் பண்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், யாரோட அக்கௌண்ட்ல இருந்தாலும் நீங்க அதை ஈஸியா அக்சஸ் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பில்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க முக்கியமா யூஸ் பண்ற ஒரு விஷயம்னா கேன்வா, அதுலதான் எல்லாமே பேஸ் பண்ணி இருக்குது. எடிட்டிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேன்வாவை பத்தி தெரிஞ்சுங்க, அது கண்டிப்பா டிசைனிங் பண்றதுக்கும் சரி, கிராஃபிக்ஸ் அனிமேஷன் வீடியோஸ் எது பண்றதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் பத்தி சொல்லியிருந்தாங்க. ஒரு வீடியோவுக்கு எவ்வளவு பேமெண்ட் வாங்குறாங்க, அதாவது ஒரு நிமிஷம் வீடியோக்கு எவ்வளவு பேமெண்ட் வாங்குறாங்க, ஒரு பேனர் டிசைன் பண்றதுக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுக்குறாங்க, அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் பேனர் சொல்றேன், அதுக்கெல்லாம் எவ்வளவு பேமெண்ட் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுல சின்ன சின்ன கம்பெனியா இருந்தாலும் ஒரு ஆட்ஸுக்கு இவ்வளவு பேமெண்ட் பண்றாங்க, ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாகிராம் பேனருக்கு அவ்வளவு பேமெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அது கிளியரா புரிய வரும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்னென்ன கம்பெனிங்கெல்லாம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி கண்டென்ட்ல ஆட் ரன் பண்றாங்க, என்ன மாதிரி கலர் பேஸ் பண்றாங்க, என்ன மாதிரி லோகோ, அதை எப்படி கஸ்டமர்கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஒரு கம்பெனி அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருந்தாங்க. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, கொக்கோ கோலா வந்து நம்மளுடைய ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களோட பிராண்டிங்களுடைய லோகோவா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபான் ஸ்டைலா இருந்தாலும் சரி, எதுவுமே மாத்தாம ஒன்னும் அப்படியே வச்சிருக்காங்கன்னா, அந்த நீங்க எந்த ஒரு பிராண்டை பில்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை ஒன்னுத்துக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அதை பில் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஃபாண்டும் உங்களுடைய கலரும் எக்காரணத்தை கொண்டு மாத்தவே கூடாது, இன்க்ளூடிங் லோகோ கோரம் எதுவுமே மாத்தக்கூடாது, அது அப்படியே இருக்கணும், அப்பதான் மக்கள்கிட்ட அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயம் நம்ம சொல்லினே இருந்தா, நம்ம நிறைய விஷயம் சொல்லினே இருந்தாங்க. இந்த 3 மணி நேரம் கிளாஸ், அதாவது 3 டாபிக்கை பத்தி டீப்பா சொல்லி தராம, அதாவது பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல டெலிவிஷன் எல்லாம் எப்படி ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி ஒரு பிளாக் பண்றாங்க, அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த குட்டி ஸ்டோரின்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அதை இப்போ நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பாட்டி வந்து ஒரு காப்பர் வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா சேல் பண்ணுறாங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். அவங்க வந்து அதை விற்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சோஷியல் மீடியாவாக யூஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மரத்தினால என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோ கண்டென்ட் பண்ணி போடுறாங்க, அதை யாரும் பெருசாக பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் என்னென்ன டைப்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தண்ணினா நமக்கு ஒன்று தான் இருக்கும், என்னென்ன வாட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து வேஸ்ட் பண்ணி போடுறாங்க. அதுக்கப்புறம் சில ஆடியன்ஸ் வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாக்குறாங்க, அவங்க அட்டென்ஷனை திருப்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன தண்ணி குடிச்சா ஹெல்த்துக்கு என்ன மாதிரி ரெக்கவர் ஆகும்னு சொல்லிட்டு சில விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த காப்பரை பேஸ் பண்ணி அவங்க தண்ணி குடிச்சா இந்த உடம்புக்கு இவ்வளவு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்து அதுல தண்ணி குடிக்கிறத பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் உங்களுக்கு வேணும்னா இவ்வளவுதான் டைம் இருக்குது, இதுக்கு ஒரு கூப்பன் இருக்குது, இது நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர்னு சொல்றாங்க. இது எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பார்த்த இருந்த ஆடியன்ஸ் எல்லாமே கேட்கும் போது, இது என்கிட்டயே இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு சின்னதா அவங்க எல்லாரையும் வாங்க வச்சாங்க. இது வந்துதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியான ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். அதாவது இதை நம்ம கேட்கும் போதுதான் பரவாயில்ல, நம்ம என்ன நினைச்சாலும் அதை நம்ம மக்கள்கிட்ட எப்படி நம்ம ஈஸியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ற விஷயம் தான் இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இதுல நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க, நிறைய விஷயம், அதாவது டெப்த்தா சொல்லாம லைட்டா இன்ட்ரோ மாதிரி கொடுத்து முடிச்சிருந்தாங்க. தோணுச்சு ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீயான்ற ஒரு விஷயத்தை கூறும் நாம யூஸ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இன்னைக்கு நான் போயிருந்தேன். இன்னைக்கு நான் போய் எந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டேன், இதுல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, அதாவது நான் முழுசா சில விஷயத்தெல்லாம் என்னால சொல்ல முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்திருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயம் மட்டும் அடிக்கடிக்கு ரிப்பீட்டடா தோணுச்சு, அந்த விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது டே டூவோட வீடியோவை நான் நாளைக்கு ரெடி பண்ணி போடுறேன். என்ன மாதிரி கண்டென்ட் நாளைக்கு என்னென்ன பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு இதே போல் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளத்துக்கும் மிகப்பெரிய இதே போல் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.